நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு வரீங்க, போங்க. சார், அவங்க போனஸுக்காக காத்துட்டு. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால்தான் ரெண்டு பஸ் ரூட்டும் ஏழு புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுறேன்? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா அந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸ்ங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லியிருக்கான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? போட்டு போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுறது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம், அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும் சொல்லு. சரி சார். இப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போய் வேலை எல்லாம் திண்டாடுங்க, சொத்துக்கு லாக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். இதுவாடியா? அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வரேங்க. பண்ணிக்கிறேன் சார். நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ எங்கட அங்கு போய் உட்கார்ந்துருக்கிறேன். என்னங்க பின்ன பஸ் கம்பெனி மாதிரி இருக்குது, சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒரு புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு அவங்க கூட சேராது. முதலாளி, சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியா, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. நீங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம் வாழ்க்கை. எத்தனை நாளைக்குத்தான் இப்படி அரவேருக்கு அல்வேருக்கு அஞ்சு குடிக்கிறது? என்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடும். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன். கீழே குடிக்கிட்டீங்க. திம்பியாடா, திம்பியா. பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல பொறுக்கி திங்குது. ஏய்யா, உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல? இதுல வேற எங்களை கிண்டல் பண்ண வந்துட்டியா? இதோ பாரியா, எங்க நிலைமை உனக்கு வர இன்னும் எவ்வளவு நாளா? எங்க வயிற்றுச்சல் ஒண்ணு வீண் போகாதியா? வீண் போகாது. வயிற்று கொண்டு இல்லைனாலும் வாய் வச்சுக்கு மாத்திரம் குறைச்சல் இல்ல. நான்சன்ஸ். பாரதி, என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி,
தெருவுல பழத்தோல் அதை குழந்தை எடுத்துச்சுன்னு இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவுல கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது, இவரு ஏழை வயசுல அடிச்ச காசு ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி என்ன தின்றாரு. ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா, போனஸ் இல்லைன்னு சொல்லி எங்க வயித்தறிச்சில கொட்டிக்கிட்டதும் இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளி ஆக்கும். For more updates, like, comment, subscribe to our channel.